வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. நம் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளது என்று தெரியும். ஆனால் சக்கரம் என்றால் என்ன? ஏன் அந்த பெயர்? நமது உடலில் அதனுடைய பங்குதான் என்ன? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு, வாழ்க குருவே துணை. நமது உடலில் உள்ள சக்கரங்கள் ஒரு அளவிட முடியாத மதிப்பு மிக்க ஒரு உபகரணம், தூள். எதற்கு என்றால், காருக்கு பெட்ரோல் எப்படியோ, அதுபோல நமது உடல் மன இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆற்றலை ஒழுங்குபடுத்தக்கூடியதுதான் இந்த சக்கரங்கள். நமது ஆற்றல் மட்டும் எப்பொழுதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் நமது வேலைகளை சீராகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும். உடல் உறுப்புகளில் நோய் வந்தால் கூட சீரமைப்பு மண்டலம் அந்த ஆற்றலை பயன்படுத்தி ரிப்பேர், அதாவது சரியும் செய்துவிடும். வாழ்க்கையிலே முன்னேற நம்முடைய ஆற்றல் ரொம்ப அவசியம். அதை சீர்படுத்தி கொண்டால் மட்டுமே சாத்தியமாகிறது. ஆற்றல் என்றால் என்ன? விஞ்ஞானம் மின்சக்தியை பயன்படுத்தி பல கருவிகள், இப்போ மிக்சி, அதை இயங்க வைக்கிறது. மின்சக்தி என்றால் கரண்ட், அதாவது எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை நாம் மின்சாரம் என்று சொல்லுகிறோம். அதே போல நமது உடலுக்குள் கோடான கோடி விண்துகள்கள் அல்லது உயிர் துகள்கள், எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் தலைமை அலுவலகமாக, ஹெட்குவார்ட்டர்ஸாக மூலாதார சக்கரம் நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விண்துகள்கள் ஒவ்வொன்றுமே இந்த உலகத்தில் அதை விட வெயிட்டு குறைஞ்சது எதுவுமே இல்லை, அதை விட அளவில் சிறியது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ரொம்ப தூசி மாறி இருக்கக்கூடிய அந்த விண்துகள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு உடல் முழுவதும் ஓடிக்கொண்டும் இருக்கிறது. வீட்டை விட்டு காலையில் அலுவலகம் சென்று வேலை பார்த்த பிறகு வீடு இரவு வந்து விடுகிற மாதிரி கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் மூலாதாரத்திலிருந்து கிளம்பி உடல் முழுவதும் சுற்றி விட்டு மீண்டும் மூலாதாரம் வந்து மீண்டும் சுற்றச் செல்கிறது. மூலாதாரம் தான் பேசிக் சக்ரா, அஸ்திவாரம் போன்ற ஒரு சக்கரம் என்று சொல்லுகிறோம். ஏன் அதற்கு சக்கரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? கோடிக்கணக்கான அந்த விண்துகள்கள் தன்னையே சுற்றி கொள்ளும் பொழுது, அதுவும் ஒரு விண்துகளும் சுற்றுது, கோடிக்கணக்கான விண்துகள்கள் ஒட்டுமொத்தமாக அது சேர்ந்து சுற்றும் பொழுது அங்கே அது ஒரு வீல், சக்கரம் மாதிரி தோன்றுவதால் நம்முடைய முன்னோர்கள் சக்ராஸ், சக்கரம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அதற்கு எதற்கு 7 சக்கரங்கள்? ஒரு சக்கரம் போதாதா? முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கிற அந்த மூலாதாரத்திலிருந்து புறப்படுகிற கோடான கோடி உயிர் துகள்கள் உடல் முழுவதும் ஓடிவிட்டு மீண்டும் மூலாதாரம் வர வேண்டும். திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு நம்ம காரில் போனோம்னா பெட்ரோல் எடையில் தீர்ந்துவிடும். அப்போ மதுரையில் பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒரு டேங்கை, நம்ம கார் டேங்கை ஃபில்லப் பண்ணணும். அதுபோல் மூலாதாரம் தவிர இன்னும் 6 சக்கரங்கள் நம் உடலிலே இயங்குகிறது. தொப்புளுக்கு கீழே இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரம், அது என்ன செய்யும் என்றால், மூலாதாரத்திலிருந்து வருகிற அந்த உயிர் துகள்களை வாங்கி அதை சுற்றி இருக்கும் உடல் உறுப்புகளுக்கு விநியோகம் செய்த பிறகு அதனுடைய அளவை அதிகப்படுத்தி, ஆம்ப்ளிஃபை அதிகப்படுத்தி அடுத்த சக்கரத்துக்கு அந்த ஆற்றலை அனுப்பிவிடுகிறது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரம் ஒருவேளை சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அதன் அருகில் இருக்கிற உறுப்புகள், சுவாதிஷ்டானம் பக்கத்தில் இருக்கிற கிட்னி, அட்ரினலின், அதனுடைய இயக்கங்கள் கொஞ்சம் ஆற்றல் குறைபாட்டினால் அதனுடைய இயக்கம் செயல் திறமையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நோய்களை ஏற்படுத்தி விடலாம். சக்கரங்கள் என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எனர்ஜி சென்டர்ஸ், ஆற்றல் மையங்கள். இந்த ஆற்றல் உடல் முழுவதும் சீராக செல்லவும், எங்கேயாவது ஒரு இடத்திலே அது ஜாம் ஆகி குறைபாடோடு அல்லது அதிகமாக இருந்தாலோ அதை சீர் செய்யவும் உதவி செய்கிறது. இது உடல் மட்டுமல்ல, மன இயக்கத்திற்கும் அது தொடர்புடையது. நெற்றிக்கண், பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ஆக்னை சக்கரம். இதில் நாம் தினசரி தவம் செய்து வந்தால் நாம் உணர்ச்சி வையப்பட்ட நிலைக்கு போகாமல், அதாவது எரிச்சப்படாமல், கோபப்படாமல், தினசரி வாழ்க்கையில் அமைதியாக தவறு ஏதும் செய்யாமல் விழிப்பு நிலையோடு நம்மால் வாழ முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா? இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.